ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிப்ராம். நடிகர் சூர்யாவோட 39வது படத்தை ஹரி டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு அருவான்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த படம் வேல் படம் மாதிரி அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் கதையை வச்சு எடுக்கிறாங்கன்னு நியூஸ் வெளியாகி இருக்குது. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த படம் ராமநாதபுரம், ராமேஸ்வரம், திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் ஷூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. டீமான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நீங்கள் இந்த படத்துக்கு ஆர்வமாக இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் நடிகர் சிம்பு மாநாடு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. வெங்கட் பிரபு இந்த படத்துக்கு டைரக்ட் பண்ணுறாரு. கல்யாணி பிரியதர்ஷன் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. மேலும் பாரதி ராஜா, கருணாகரன், பிரேம்ஜின்னு பலர் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் மும்மரமாக நடந்துட்டு வருது. இந்த நிலையில் சென்னையில் உள்ள தீம் பார்க் பக்கத்தில் வச்சு கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் பிரம்மாண்டமான செட் அமைச்சு மாநாடு படத்து பாடல் காட்சிகள் படமாக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நடிகர் சந்தானம் ஆர்கணன் டைரக்ஷனில் பிஸ்கோத் படத்தில் நடிச்சிருக்காரு. சந்தானம் இந்த படத்தில் 3 தோற்றத்தில் நடிச்சிருக்காரு. தாரா அலிசா பெர்ரி, சுவாதி முப்பாலானு 2 ஹீரோயின் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மேலும் ஆடுகளம் நரேன், மொட்டை ராஜேந்திரன் இவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் முடிவடைஞ்சிருக்கு. இந்த நிலையில் இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் நாளைக்கு வெளியாகும்னு அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கு ஆர்வமாக இருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக துல்கர் சல்மான் நடிப்பில் வெளியான கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படம் நல்ல வரவேற்பை பெற்றுட்டுருக்கு. இந்த படத்தோட 4 days கலெக்ஷனாக சென்னையில் 97 லட்சம் வசூலை பெற்று தந்திருக்கு. முதல் நாள் கலெக்ஷனில் 13 லட்சமும், ரெண்டாவது நாளில் 31 லட்சமும், மூணாவது நாளில் 35 லட்சமும், நாலாவது நாளில் 18 லட்சமும் வசூலை பெற்று தந்திருக்கு. இதை தொடர்ந்து திரௌபதி படம் சென்னையில் 4 days கலெக்ஷன் 63 லட்சம் வசூலை பெற்றிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் நாளில் 13 லட்சமும், ரெண்டாவது நாளில் 19 லட்சமும், மூணாவது நாளில் 23 லட்சமும், நாலாவது நாளில் 8 லட்சமும் வசூலை பெற்று தந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு படமும் இன்னும் அதிக வெற்றியை தரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் சினிமா நியூஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.